Hi friends, welcome to channel yummycookaj. வாங்க இன்னைக்கு நம்ம Branyard Millet யூஸ் பண்ணிட்டு ஒரு அட தோசை எப்படி பண்றது பார்க்கலாம்ங்க. தமிழ்ல குதிரைவாலின்னு சொல்லுவோம், अदर லாங்குவேஜ்ல இந்த நேம்ல சொல்லுவாங்க அது. சோ இதல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்க அந்த millet. Highly rich in protein and iron content and it has low glycemic acid and easy to digest ஆகுங்க. நம்ம ரெகுலர் டைட்ல எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ಜಾಸ್ತಿ and gluten free-ஆ இருக்குங்க. சோ இதோட अदर பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தறலாங்க இப்போ. So diabetic patients regular eduthukalam, weight loss pandravangalum regular diet la seithukalanga, idhu mari cholesterol control pannum and nariya other benefits la irukenga. Vaanga ipo idha namma nammaloada food la vandu eppadi incorporate pandrathu paathiralam. So iniki na kuthiraivali adai panikka porenga. Adukku idha mari cup ku 1 cup vandu kuthiraivali eduthu vechirken, Branyard Millet paarenga, idha mari oru grainy structure a irukum indha millet vandu. So idhu kuda vera enna enna item seithu namma oora vekkalam ipo paathiralam adaki. So first kuthiraivali seithukalanga. Next adhe cup ku 1/2 cup pola channa dal eduthu vechiruken, kadalaparppu and idhe mari tablespoon ku 2 tablespoon pola ulundam parppu eduthu vechirukenga. Urud dal neenga thoram parppu kuda seithukalam, 1/2 cup to 1/2 cup. Na vandu romba heavy ah irukka vendaanu kadalaparppum ulundam parppum mattum seithirukenga. Idha nalla mix panni wash pannite nama theviyana alavu thanni seithu minimum or 3 hours soak panni eduthuk poronga. Na vandu next day morning breakfast plan pannadanal previous night idha oora vechi fridge la move pannikka poren. So next day வந்து இது எப்படி இருக்கு பாத்தறலாம் பாருங்க. Next day ஊறியாச்சு நல்லா. இது ஒரு ரூம் टेंपरेचरல அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளிய எடுத்து வச்சதுங்க. பக்கத்துல ஒரு 4-5 வரமிளகாய் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். அட தோசை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு நிறைய சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் and கறி லீவ்ஸ் and அட தோசைக்கு மெயினான பெருங்காய தூள் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம குதிரைவாலி அடிக்கி அரைக்க ஆரம்பிச்சிரலாம். சோ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிரைண்டிங் ஜார்ல போட்டுறலாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் அடை தோசைக்கெல்லாம் அரைக்க மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிடலாம் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சிங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு நல்லா கிடைக்குங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. ஸோ சில பேருக்கு நல்லா சாஃப்டாக சாஃப்டாக பிடிக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்றப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரிமைனிங் சோக் பண்ண வாட்டரையும் அந்த கிரைண்டிங் ஜாரில் போட்டு ரிமைனிங் மாவெல்லாம் நல்லா வலிச்சு எடுத்துக்கலாங்க. இதை மாதிரி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ நம்ம எப்பவும் சாப்பிட்ற அடைக்கு இது ஒரு நல்ல வேரியேஷனாகவும் இருக்கும். டெய்லி கூட இந்த மில்லட்ஸை வந்து அப்பப்போ நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடை தோசைக்கு தாளிச்சிடலாங்க. ஸோ மாவு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அந்த ஊற வச்சு தனியாக சேர்த்து உங்களுக்கு ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குதிரைவாலி அடைக்கு நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் அடை தாளிச்சிக்கவும் போகிறேன். அடை தோசை ஊற்றுறதுக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இப்போ மெயினான பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாங்க அடை தோசைக்கு. நல்ல ஒரு டைஜஸ்டிவ் எலிமெண்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதுவும் ஒரு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. ஸோ சின்ன வெங்காயம் வந்து அடை தோசைக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அதை மாதிரி தான் கறி லீவ்ஸும் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயமும் சேர்த்து 1-2 வதக்கிக்கலாங்க. இப்போ இதை அடை மாவில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம தோசை வந்து ஊற்றும் போது இந்த மீதி இருக்க வெங்காயம்லாம் வெந்துடும். ஸோ 1-2 வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட குதிரைவாலி அடை தோசை மாவு ரெடி. வாங்க இப்போ நம்ம தோசை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் அடை தோசை வந்து ஒரு இது மாதிரி ஒரு இரும்பு கல்லில் தாங்க பண்ணிக்க போகிறேன், கேஸ்டியன் பேனில். ஸோ அதை சூடு பண்ண வச்சுருக்கேன், சூடாயாச்சுங்க. இப்போ நான் பெசரட்டு தோசையில் காமிச்ச மாதிரி நல்ல இதை மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் நல்லா வைப் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா மாவு நல்லா ஸ்டிக் ஆகும், ப்ளஸ் நம்மளுக்கு குயிக்காக கிறிஸ்பி ஆயிருங்க வித் லெஸ் ஆயில். பாருங்கள் ஊற்றுறதுக்கு நல்லா வருது. உங்களுக்கு எவ்வளோ தின்னா வேணுமோ அதுக்கு ஏற்றப்பில் ஊற்றிக்கலாம். நான் அடை தோசை வந்து கொஞ்சம் திக்காக தான் ஊற்றுவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் நல்ல கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி இதை வந்து வெந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அடை தோசைக்கு கோகோனட் ஆயில் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் இன்னும் பெசரட்டு தோசை பார்க்கலன்னா நாங்கள் ஐ கார்டில் ப்ளேஸ் பண்ணுறேங்க. நீங்கள் அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் தோசை ஒரு சைடு நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ திருப்பிடலாங்க. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. ஸோ திருப்பிட்டு இது மாதிரி தோசை திருப்பி வச்சு அங்கங்கே கேப் க்ரியேட் பண்ணிவிட்டு
நம்ம அந்த கேப்லேயும் ஆயில் ஊற்றிக்க போகிறோங்க. ஸோ தட் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அடை தோசை. ஸோ அந்த கேப்பில் அந்த எண்ணெய் போய் செட்டில் ஆகும்போது நமக்கு நல்ல தோசை வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கிறிஸ்பியாக. இப்போ அதர் சைடும் 3 மினிட்ஸ் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வெரி ஹெல்த்தி குதிரைவாளி அடை தோசை. குயிக்காக இன்னொரு தோசையும் பண்ணிடலாங்க. கல் சூடானதும் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை பரப்பி விட்டுறலாம். இப்போ அடை மாவு வேகிறதுக்கான எண்ணெய் சேர்த்துடலாங்க. எனக்கு வந்து கறி லீவ்ஸ் ஹோலாக ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா பிடிக்கும், உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ தோசை திருப்பி வச்சு அங்கங்கே கேப்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டாவது அடையும் குயிக்காக எடுத்தாச்சுங்க. வாங்க இப்போ தான் நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது பார்த்துடலாம். இது நீங்கள் டிரெக்டாகவும் சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி கூடயும் சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டுக்க போகிறேன். ஸோ நமக்கு எல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகும் குயிக்காக. ஸோ இந்த மில்லட் தோசை வெரைட்டியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யம்மி குக்கேஜ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.